ரூட்டிங் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஆண்ட்ராய்டில் ரூட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரூட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆணி வேர் அப்படின்ற ஒரு வேர் இருக்கோ, ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய வேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடி பாட்டம் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது கிளைகளாக நம்மளுக்கு அழகாக தெரியும், பட் ஆனால் அதோடைய ரூட்டிங் அதாவது அந்த பேஸ்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை அழகும் வருது. ஸோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டிங் அப்படின்ற ஒரு பேஸை கொண்டு தான் வந்து உருவாக்கப்பட்டுட்டு இருக்கு. ரூட்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒன்றுமே இருக்காது, பச்சை பச்சை அழகாக அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டியான ஒரு வீடு, எம்டியான வீடுனா ஒரு காலம் போட்டது மாதிரி தான் இருக்குமே தவிர அதில் வேறு எந்த விஷயமும் கிடையாது. பட் அந்த ரூட்டிங்குள்ளே போயிட்டு நம்ம நம்மளுடைய மொபைலை ஃபுல் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃபுல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரூட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமான ஒரு டிசைன் அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு மொக்கையாக இருந்தாலும் பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அத்தனை விஷயங்களையும் நம்மளால் செய்ய முடியும். ஒரு மொபைலை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, சாம்சங் மொபைலாக இருந்தால் கூட சரி, இல்லை எம்ஐ மொபைலாக இருந்தாலும் சரி, அதோடைய ரூட்டிங் மூலமாக நம்மளால் பல விஷயங்களை வந்து அந்த ஃபோனையே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை, அதோடைய ஆக்சசிபிலிட்டியை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இந்த ரூட்டிங்கினால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்ன, ஸோ ரெண்டுமே நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கான்செப்டான ஒரு டெக் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. ரூட்டிங்குடைய ஃபுல் கண்ட்ரோல் எப்படி எடுக்கலாம், ஸோ இது மூலமாக நடக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெக் ஃபோபி தமிழ், என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஆடட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரூட்டிங் ரூட்டிங் அப்படிங்கிறது ஆணி வேர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய பேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக அமைய போகுது. ஸோ சில மொபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எம்ஐயாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹானர், இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய ரூட்டிங் மோடை வந்து கொடுக்குறாங்க. சில பேர் வந்து டெவலப்பர் மோடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸில் இருக்கும். ஸோ அப்போ டெவலப்பர் மோடாக நீங்கள் மாறுவீங்க. பட் ரூட்டிங் அப்படிங்கிறது அதை விட ஒரு படி அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆணி வேருக்கு நம்ம போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த ரூட்டிங் பண்ணுறது மூலமாக நல்ல விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஃபுல் ஆக்சசபிலிட்டியாக உங்களால் பண்ணிக்க முடியும், அதை கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி என்ன அப்ளிகேஷன் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும், ஏற்கனவே ப்ரீபில்டாக கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை அப்ளிகேஷனையும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும், அவ்வளோ விதமான ஆக்சஸும் கொடுப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து கூகுளோட டை அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ கூகுளுக்குனே பிரத்யேகமான ஒரு டேப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அப்ளிகேஷன் கிட்ட இருக்கும். ஸோ அத்தனை அப்ளிகேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க அவங்க கூட டை அப் பண்ணதுனால மட்டுமே இருக்குது. பட் நம்ம ரூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீபில்டு இன்ஸ்டால் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் கம்பெனி மூலமாக பண்ணப்பட்ட அத்தனை அப்ளிகேஷனுமே அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். நமக்கு பிடித்தமான கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதுக்கு டெவலப்பர் மோட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் ரூட்டிங் அப்படின்ற கான்செப்ட் பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ரூட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய சின்ன கிராக் ஃபைலாக இருக்கட்டும், இல்லை இருக்கக்கூடிய அதோடைய செட்டப் ஃபைல் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ண முடியும், சில பல அப்ளிகேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக. ஸோ அத்தனை ஆக்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். சில பேருடைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் வந்து பேஸ் ஸ்டோரேஜாக இருக்குது. ஸோ அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாமல் அதில் தான் போய் உட்காரம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு டேப் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுனால செம்மையாக கடுப்பாகும். பட் இந்த ரூட்டிங் ஆக்சஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா உங்களுடைய அத்தனை ஃபைல்ஸ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டில் மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எஸ்டி கார்டை இன்டர்னல் ஸ்டோரேஜாக கன்வெர்ட் பண்ண முடியும். அவ்வளோ விதமான சூப்பரான விஷயங்கள் எல்லாமே இந்த ரூட்டிங் மூலமாக இருக்குது. ஸோ இந்த ரூட்டிங்குடைய மெயின் கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைலை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு தான் வந்து கஸ்டம் ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கஸ்டமைசேஷன் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ ஹானர் பார்த்திங்க அப்படின்னா இயூஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் எம்யூஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆனருடைய யூஐ வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எம்ஐ ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ரூட்டிங் பண்ணக்கூடிய ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீபில்டாகவே தராங்க, வித் வாரண்டி பிரேக் ஆகாமல் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பட் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய மொபைலில் இருக்கக்கூடிய யூஐயை வந்து மாற்றி அமைக்க முடியும். எனக்கு யூஐ வந்து பார்த்தீங்கன்னா ஹானரில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா ஹானரில் இருக்கக்கூடிய யூஐயை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதில் கன்வெர்ட் பண்ண முடியும். அவ்வளோ அழகான ஒரு ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுக்குறாங்க.
இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதமான ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹானர் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யூஐ பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹானர் மொபைலும் ஒன்று தான், பிராண்ட் மட்டும்தான் வேறு வேறு, பட் மொபைலில் இருக்கக்கூடிய அந்த யூஐ பேஸ் பண்ணி தான் வந்து இது வேறு அது வேறு நம்ம பிரித்து காமிக்கிறோம். பட் இந்த யூஐ இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாகவே ரெண்டுத்தையுமே வந்து மாற்றி அமைக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஐலாம் இல்லாமல் அதோடைய பேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை, ஸோ ஒன்றுமே இல்லாமல் வெறும் கல் மண் சிமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் யூஐ அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே இருக்கிறது ரூட்டிங், வெறும் பியூர் ஆண்ட்ராய்டு அப்படியே கொடுத்துருவாங்க. நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான யூஐ வந்து ஆன்லைனில் கிடைக்கிது. ஸோ அதை வந்து நீங்கள் இதெல்லாம் போட்டுக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதாவது வந்து நம்மளே வந்து டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இது அமையுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டிங் பண்ணப்பட்ட மொபைலில் மட்டுமே இந்த ஆக்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான படா ஓஎஸ், சிங்கரஜன் சைனர்ஜன் ஓஎஸ், அதே மாதிரி எம்ஐ யுஐ, அதே மாதிரி இயுஐ, இந்த மாதிரியான எல்லா யுஐஸுமே வந்து நீங்கள் போட்டுக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயமா இன்றைக்கி பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரூட்டிங்காகவே வந்து நிறைய விதமான அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்டர்னலாகவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ரூட்டிங்காக இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து அதிகப்படியான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் நிறைய ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்டர்னலாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இல்லைன்னு சொல்லலை, பட் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ், எக்கச்சக்கமான ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பக் அண்ட் வைரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஜன் வைரஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் போடுறதுனால உங்களுடைய ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கையில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா அதில் பக்ஸ் ஏதாவது வந்து வைரஸ் ஏதாவது அட்டாக் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபோனை மொத்த ஆக்சஸுமே வந்து அவங்கக்கிட்ட போயிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ரூட்டிங் பண்ணப்பட்ட மொபைலில் இருக்குது. ஏன்னா நீங்கள் செக்யூரிட்டியை வந்து ஃபுல்லாக வந்து பிரேக் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூட்டிங் பண்ணுறீங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரூட்டிங் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா 1GB 2GB ரேம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்ட விஷயமா இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை, எல்லாருமே 6GB 12GB ரேம் வருது. ஸோ அதனால் ரூட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து தேவை கிடையாது. மேபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இத்தனை விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும். ஃபுல் ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட வந்துடும். ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கான நெகட்டிவ் பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய அட்வான்டேஜஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வேணுமா வேணாமான்ற டெசிஷன் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூட்டிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் மூலமாக, ஒன்ஸ் நீங்கள் ரூட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாரண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் போனீங்க அப்படின்னா ரூட்டிங் பண்ண மொபைலுக்கு வாரண்டி கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க, ஏன்னா பிரேக் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஆண்ட்ராய்டுடைய சப்போர்ட்டபிள், அதாவது பார்த்தீங்கன்னா கம்பெனி சார்பில் தான் உங்களுடைய மொபைல் வந்து இப்போது கனெக்டிவிட்டியில் சப்போர்ட்டபிளாக இருக்குது. பட் ஒன்ஸ் நீங்கள் ரூட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் சப்போர்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி எரிஞ்சிட்டு தான் நீங்கள் ரூட்டிங் பண்ணுறீங்க. ஸோ ஏன்னா சில கம்பெனிஸ் வந்து அலோவ் பண்ணுறது இல்லை, சாம்சங், சோனி, அது மட்டும் இல்லாமல் சில சைனீஸ் பிராண்ட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அலோவ் பண்ணுறாங்க, எம்ஐயாக இருக்கட்டும், ஜூக்கா இருக்கட்டும், ஸோ இல்லை சம் அதர் கம்பெனிஸ் ஹானராக இருக்கட்டும், ரியல்மியாக இருக்கட்டும், இவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. பட் சாம்சங் மாதிரியான கம்பெனிகள் அவங்களுடைய கம்பெனியுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ அதையும் மீறி நீங்கள் பண்ணும் பட்சத்தில் செக்யூரிட்டி பேச்சஸ் எல்லாத்தையுமே உடச்சிக்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளம் அட்டாக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் ஆகிடும். ஸோ எந்த விதமான ஆக்சஸும் இதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனி பிராண்ட்லேருந்து வாங்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு போவாங்க, ஏன்னா தேவையில்லாமல் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் நிறைய கிடைக்குது, மெமரி ஃபுல்லாக இருக்குது, ஸோ அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ரூட்டிங் பண்ணக்கூடிய மொபைல் மூலமாக நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணுறீங்க. பட் இது பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரத்யேகமான ரூட்டிங் பண்ணுறது மூலமாக ப்ராசஸோடைய தன்மை வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு ரூட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ், ரொம்ப நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டிங் பண்ணிட்டு அதுக்கு சூட்டபிள் இல்லாத அப்ளிகேஷனோ இல்லை தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் உள்ளே இறக்கும்போது அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் குறையுது. அதோடைய பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனோட ஆளுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு ஆர்என்டி பண்ணப்பட்ட ஒரு மொபைலுக்கும் திரும்ப ஆர்என்டியே பண்ணாமல் ஆக்கக்கூடிய ஒரு மொபைலுக்கும்
வித்தியாசங்கள் அதிக அளவில் இருக்குது. ஸோ அதனால் நான் ரூட்டிங் மொபைல்ஸு ரூட் பண்ணப்பட்ட மொபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிக்கப்படும். நான் ரூட்டிங் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஆக்சஸ் ஆகும். ஸோ எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணாமல். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களால் வந்து அப்டேட் பண்ண முடியாது ரூட்டிங் பண்ணப்பட்ட மொபைலில். ஏன்னா ஃபுல் செக்யூரிட்டி பேச்சஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தகர்த்துட்டீங்க. தகர்த்தப்பட்ட மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ மேனுவலாக நம்ம ஒரு ரூட்டிங் பண்ணப்பட்ட ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணும் பொழுது நிறைய விதமான ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு ஆட்டோ அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டே இருக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கலாம் அப்டேட், பட் உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் ரூட்டிங் பண்ணப்பட்ட மொபைல் வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டிங் பண்ணும்போது ஒரு சில நுணுக்கமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரூட்டிங் பண்ணப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் சுத்தமாக ட்ரைன் அவுட் ஆகிடும். அப்படி ட்ரைன் அவுட் ஆச்சு அப்படின்னா யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. மேபி நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட் இது மாதிரியான இடங்களில் போனீங்கன்னா மேபி உங்களுடைய ஃபோனை ரெக்கவர் பண்ண முடியும். பட் ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் உள்ள இன்டீரியராக இருந்தீங்க வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்னா உங்களுடைய ஃபோனை வந்து நீங்கள் இடைக்கி போடலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி குப்பையில் போடலாம், இல்லை டெமோ ஃபோனாக வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே பார்த்து பக்குவமாக பண்ண வேண்டியது தான் இந்த ரூட்டிங் அப்படின்ற கான்செப்ட். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூட்டிங் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் தேவையில்லாத வைரஸ் மூலமாகவோ தேவையில்லாத அப்ளிகேஷன் மூலமாக நிறைய விஷயங்கள் அட்டாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஸோ அதனால் ஆர்வமாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோன்ற பேரில் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை வீணாக்காதீங்கன்றது தான் என்னுடைய ஃபைனல் கருத்தாக இருக்குது. ஸோ இப்போ ரூட்டிங் பண்ணுறது மூலமாக என்ன மாதிரியான விஷயங்களும், ரூட்டிங் பண்ணாமல் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோனுடைய என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அத்தனையும் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ரூட்டிங் மொபைலுக்கும் நான் ரூட்டிங் மொபைலுக்கும் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய பர்சனலாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான பல தகவல் நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி குடியிருக்கக்கூடிய பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டில் சைனிங் ஆஃப் விஜய், பை பை, சி யூ, ஹாவ் எ நைஸ் டே.